ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு வைரல் சாஃப்ட்வேர். ஐ மீன், நீங்கள் யூடியூப்பில் உள்ள வீடியோஸ் மற்றும் ஃபேஸ்புக்கில் உள்ள வீடியோஸ் மற்றும் கேலரியில் உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டே அதோடய ஃப்ளோட்டிங், அதாவது அந்த வீடியோ உங்கள் ஸ்க்ரீனில் ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் வேறு அப்ளிகேஷனில் இது ஃபேஸ்புக் இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் நீங்கள் நேரடியாகவே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்று அந்த வீடியோ மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக் பார்க்கணும்னா அந்த வீடியோ ஆஃப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் வந்து பார்க்கணும், இல்லை வேறு அப்ளிகேஷன் பார்க்கணும். இப்போ நான் சொல்லப்படுற சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு வேறு அப்ளிகேஷன் நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அதோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது, எடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கூட நான் கடைசியில் சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது சாதாரணமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவோம். லாகின் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனல்ஸ் முக்கியமான கேட்டகரிஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள இந்தியா கிளிப்ஸு, நான் அதனோட சேனல்லாம் இருக்கும். அந்த இந்தியா கிளிப்ஸோட சேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியா கிளிப்ஸோட வீடியோஸ் பிளேலிஸ்ட், அதனோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து சூர்யாவோட பசங்க 2 அந்த படத்தோட இன்டர்வியூ பார்க்கணும். அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து வெளியில் வந்து மற்ற வேலைகளும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிற மாதிரிங்க, இப்போ வந்து சுமாவும் இருக்காது. நான் பண்ணாத ஒன்று ரெண்டு விஷயங்கள் இந்த படத்தில் நான் பண்ணேன். குழந்தை வந்து சிரிக்கும் சார். ஒரு இதே வீடியோ நான் வந்து சைஸ் வேணால் கூட்டிக்கலாம், இப்படி வேணால் கூட்டிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இப்படி வேணால் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். உங்களை வந்து உங்களை பார்த்தோன்னா உங்களை பிடிக்கணும், உங்களை பார்த்து சிரிக்கணும், பயிர் குழந்தை சிரிக்கணும். இப்போ ஜோவாக இருந்ததாக வந்து யார் வேறு குழந்தையாக இருந்தாலும் வந்து உடனே சிரிக்க வைப்பாங்க. பயங்கரமான நல்லது சிரிச்சாலே வந்து அவ்வளோ நாச்சிக்கலாக இருக்கும். ரமன் சார் வந்து கதை கேட்கும்போது இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி அதே சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்தியா கிளிப்ஸ் மட்டும் இல்லை, மற்ற கொஞ்சம் ஃபேமஸான சேனல்ஸ் கூட இருக்கும். இது வந்து அந்த சேனல்ஸில் உள்ள வீடியோஸை நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே மற்ற வேலைகளும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த ஒன்று சொல்லித்தரேன். இப்போ அந்த சேனல் நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இது இந்தியா கிளிப்ஸோட வீடியோஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஹுண்டாய் வேர்ல்ட் வேர்ல்டு, சுரஜித் புராகர், டைம் பாஸ் சேனல், தமிழ், இந்த மாதிரிப்பட்ட சேனல் கூட இதில் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த நம்ம இந்தியா கிளிப்ஸ் மாதிரி தான் அதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் எப்படி டெலிவர் ஆச்சோ அதே மாதிரி இதில் உள்ள வீடியோஸும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் இதை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி பாப்பப் ஆகி உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வரும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே மற்ற வேலைகளும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி சேனலில் அதே சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ், நிறைய சேனல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதில் வந்து அதே மாதிரி இந்தியா கிளிப்ஸ் மாதிரி நிறைய டிவிகள்லாம் அதில் இருக்கும். அதோடைய அதாவது இன்டர்நெட்டில் உள்ள லேட்டஸ்ட் நியூஸ், சினிமா நியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ட்ரெண்டிங் ஃப்ரம் யூடியூப், யூடியூப்பில் உள்ள சேனல்ஸ் எல்லாம் அது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ட்ரெண்டிங்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வந்து அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோஸ், அதிகமாக மக்கள் விரும்பின வீடியோஸ், அதிகமாக வியூஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் மொபைல் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் அது வந்து வீடியோ வந்து பாப்பப் பிளேயராக மாதிரி அது வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து உட்காந்துக்கிறோம். அதே சமயம் நீங்கள் வேறு வேலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து கேட்டகரிஸ் இருக்கும். கேட்டகரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமெடி, எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரிஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த காமெடி செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காமெடியான வீடியோஸ்லாம் அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே சாதாரணமாக பாப்பப் ஆகி அது வந்து மற்ற வேலைகளும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா யூடியூப் ஸ்பாட்லேட் நான் கிளிக் பண்ணேன்னா அதை வந்து இந்த வீடியோ வந்து லோடிங் ஆகி ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் வேறு ஒர்க்ஸ்களும் நீங்கள் அதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் உள்ள வீடியோஸ் எக்ஸாம்பிள் பண்ணால் வந்து என்னுடைய கேலரியில் இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோஸ் நான் வந்து ஓட்டி காட்டி தரேன். இப்போ என் கேலரி நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். கேலரியில் இருக்கிற அந்த வீடியோவை வந்து நான் வந்து அதே பாப்பப் மூலமா வந்து ப்ளே பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகும்னா police and a fireman.
க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேஸ்புக்கோட வீடியோஸ் கூட நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம மற்ற வேலையிலும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கோட வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக அது பிளே ஆன்லைனில் பிளே ஆகும், இல்லாட்டா டவுன்லோட் கேட்கும். இப்போ நான் வந்து ஆன்லைனில் பிளே பண்ணிக்கிட்டே வந்து நான் என்ன பண்ணுறேன், மற்ற வேலைகளும் அதுலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு நான் மற்ற வேலையிலும் பார்க்கலாம். இப்போ நான் பிளே ஆகுது, இது வந்து சாதாரணமாக பிளே ஆகுறது பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் வைரல் ப்ரோ அப்ளிகேஷனில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் இதே சமயம் நான் வெளியில் வந்து நான் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வீடியோ வந்து எனக்கு ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதே சமயம் நான் வந்து மற்ற வேறு வேலையும் பார்த்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மற்ற வாட்ஸ்அப்பில் வேணால் மெசேஜ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் வீடியோஸு என்னோடனாலும் மற்ற வேலைகள் கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் கூட நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேர் வந்து இதில் கிடையாது, ப்ளே ஸ்டோரில் கிடையாது. டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்குறேன், எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கூட வந்து தெளிவாக சொல்லி தந்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த டவுன்லோடுன்னு கொடுத்துருக்கோம்னா அந்த டவுன்லோட் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக நம்மளோட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்விடும், உங்களை கூட்டிக்கிட்டு போயிடும் த்ரூவாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு கீழே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு ப்ளூ கலரில் லிங்க் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் டவுன்லோட் லிங்க், டவுன்லோட் லிங்க் டூன்ருக்குல்ல, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அது என்ன ஆகும், இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆகும். டேப்ல ஓப்பன் ஆகும்போது அதில் வந்து 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். 5, 4, 3, 2, 1 அப்படின்னு 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிப் தி சாட் வரும், ஸ்கிப் தி சாட் கொடுங்க. ஸ்கிப் தி சாட் கொடுத்து கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணுற பேஜ் வந்து உங்களுக்கு மொபைலில் டிஸ்பிளே ஆகும், சரியா? ஸ்கிப் தி சாட் கொடுத்த உடனே டவுன்லோட் பண்ணுற பேஜ் வரும். டவுன்லோட் பண்ணுற பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஜூம் பண்ணிக்கிட்டு இன்னும் பண்ண வேண்டாம், இந்த ப்ளூ கலர் டிக் மார்க் எடுத்து விடணும். எடுத்து விடும்போது இந்த மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும், அப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கணும், சரியா? இந்த மாதிரி ஏதாவது அட்ரெஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கில் வந்துக்கணும். ஓகே, இதெல்லாம் அது அந்த அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு தேவை அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணணும், அந்த ப்ளூ கலர் டிக் மார்க் எடுத்து விடணும். எடுத்து விட்டுக்கிட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான் விஷயம். வேறு இதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும், இந்த டவுன்லோட் கேட்குதா, அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆனால் அந்த சில சமயம் ப்ளே ஸ்டோரில் போகும், எம்எஸ் பிளேயர் ஓப்பன் டவுன்லோட் பண்ண சொல்லுவோம், பிட்மேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண சொல்லும். அதனால சில பேர் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வாரத்தை பார்த்துட்டுப்பாங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிட்ட இன்னொரு லிங்கும் அதே மாதிரி தான். இப்போ டவுன்லோட் லிங்க் ரெண்டு கொடுத்துருக்கேன்னா டவுன்லோட் லிங்க் ரெண்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 5 செகண்ட் ஆட் ஓடும். நான் இதை மாதிரிலாம் சில சமயம் அப்ளிகேஷன் இது வரும், உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதே மாதிரி தான் வரும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ணேன், நான் பேக் அடிச்சு விட்ருக்கேன், பேக் அடிச்சு விட்டு பேச பார்த்துட்டு இருக்கேன். அந்த நம்பர் கிளிக் ஆகி முடிஞ்சது, ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப்பேட் கொடுங்க. ஸ்கிப்பேட் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜ் போகும், அவ்வளோதான் விஷயம். இதில் வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேண்டி தான் நான் எப்படிலாம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டேன். சில பேர் டவுன்லோட் பண்ணவே முடியல அப்படின்னு மனுவெல்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன பாருங்கள், இந்த இது எடுத்து விட்டுக்கிட்டு ப்ளூ கலர் டிக் மார்க் எடுத்து விட்டுட்டு டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது வந்து டவுன்லோட் நம்பருங்க, டவுன்லோட் கேட்கு, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு வந்து ஒன்றும் 10 பாஸ் ஆகணும், 8 ஃபெயில் ஆகணும் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ஒன்றும் தேவை கிடையாது. சும்மா கொடுக்கும்போது ஏதாவது இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் பாருங்கள், ஃப்ரீ ஹாட்டாப் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ஆகணும், அது க்ளோஸ் பண்ணிடுறது. க்ளோஸ் பண்ணி விடுறதுக்கு ஒன்றும் நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதை நீங்கள் தான் உங்கள் ஃபோனில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரியா? அவ்வளோதான், வேறு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது.
இதுக்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட்லாம் வேணும் தேவை கிடையாது, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்னு புரியலைன்னா ரெண்டு தடவை திருப்பி பார்த்துட்டு அவ்வளோதான் விஷயம். அதில் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. வைரல் ப்ரோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகே டவுன்லோட் லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை லேட்டஸ்ட்டு சினிமா நியூஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, யூடியூப் கூட யூடியூப்பில் உள்ள வீடியோஸ் கூட நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூடியூப் நான் ஓப்பன் பண்ணுறேன், இப்போ யூடியூப்பில் உள்ள ஏதாவது வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். யூடியூப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதில் வந்து ஏதாவது வீடியோஸ் நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருடைய பாட்டு பல்லலக்க பாட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இதில் வந்து இப்படி வருது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த யூடியூப்ல வீடியோ வந்து இது இப்படி தான் பார்க்க முடியும். அப்போ இதில் வந்து வெளியே வரணும்னு வேறு அப்ளிகேஷன் பண்ணுவோம் பார்க்கணும்னா இது வந்து எக்ஸிட் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஷேர் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இது இருக்கும், டவுன்லோட் பண்ணோம்ல அந்த வைரல் ப்ரோ இருக்கும். வைரல் ப்ரோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வைரல் ப்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்ம இது செலக்ட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வைரல் ப்ரோவில் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து வெளியில் வந்து பார்த்து வெளியில் வந்து மற்றபடி மற்ற அப்ளிகேஷன் ஃபேஸ்புக் எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் உள்ள வீடியோஸ் கூட யூடியூப்பில் ஆக்சுவலாக அந்த போப்பப் கிடையாது, ஆக்சுவலாக இது ஓஜி யூடியூப்பில் தான் உண்டு போப்பப்பு. இப்போ சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் உள்ள வீடியோ யூடியூப் சேனலில் கூட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கூட அதை வந்து போப்பப்பை நம்ம வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ இதை வந்து நான் சைஸ் கூட மாற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம், என்னென்னு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன், இப்போ நான் சவுண்டு வேணால் பிளாக் பண்ணிக்கலாம், சவுண்டை ஆன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டா, இப்போ இந்த 360p இருக்குல்ல, அந்த 360p நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் மாற கூட உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் லோ ரெசல்யூஷன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் 720p கொடுக்குறேன், அப்போ வந்து ரெசல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து ஒய்ஃபை ஸ்பீடு கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீடு கூடிய மக்களுக்கு 720p வந்து கொஞ்சம் சீக்கிரமாக லோட் ஆகும். இப்போ நான் 720p கொடுத்துருக்கிறேன், எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 720p வந்து அந்த குறிப்பிட்ட பாட்டு நான் எந்த பாட்டை செலக்ட் பண்ணாலும் அந்த பாட்டு வந்து 720p வந்து எனக்கு லோட் ஆகி ஹை ரெசல்யூஷனில் ஓடும். உங்களுக்கு வேண்டாம் சின்ன ரெசல்யூஷனில் போதும் அப்படின்னா இந்த 720p கிளிக் பண்ணிட்டு சின்ன ரெசல்யூஷன் இருக்குல்ல 144p ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், 144p 224p இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன ரெசல்யூஷனில் இருந்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சில சின்ன அந்த நெட் ஸ்பீடு இல்லாத ஆட்களுக்கு இப்படி லோடிங் ஆகிட்ருக்கும். இப்போ எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால வந்து அந்த குறிப்பிட்ட பாட்டு வந்து லோடிங் ஆகி 720p வந்து லோட் ஆகி ஓடும். அவ்வளோதான், அது நெட்டு ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ சைஸ் குறைச்சி கொடுத்துட்டா போகுது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் 360p கொடுத்தேன்னா எனக்கு வந்து லோட் ஆகி 360p ஓடும், அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான், இப்போ எனக்கு தேவையில்லைனா நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்லி வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். சும்மா ஹாய் 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 இந்த குடும்ப விவகாரம், பக்கத்து வீட்டு விவகாரம், ஊர் ஜமாத் விவகாரம்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் மெசேஜ் பண்ண முடியும். ஓகே, நம்ம நல்ல ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.